ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியுங்களா? இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், பிளேஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. குனியமுத்தூர் லைனில் இருக்கிறேன். அங்கே பாருங்கள், அந்த மலை பேச பாருங்கள், மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மலையில் பாருங்கள், அப்படியே பனிமூட்டம் அப்படியே கலைஞ்சி சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த லைனில் வந்தால் கண்டிப்பாக வந்து, இந்த லைனில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். மதுக்கரை லைனு, மதுக்கரை அந்த குனியமுத்தூர் லைன்லலாம் அப்படியே லைனாக அந்த லைனில் மலை இருக்குது. சூப்பராக இருக்கும் அந்த மலை. அந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. பாருங்கள் நானும் இருக்கேன், பாருங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குது. பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு வந்தால் அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் உங்களுக்கு நிறைய காமிக்கிறேன். இந்த பாருங்கள் அந்த பக்கத்துலேயே, அந்த மலை பக்கத்துலேயே இந்த சைடு வந்து ஆறு இருக்குது. ஆறு இல்லை, ஆற்றுப்பாலம்னு சொல்லி ஒரு பாலம், இது குளம் மாதிரி. அங்கே தான் மீன்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வீடியோ கூட போகிறேன். இந்த பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் மனசில் பிரதேசம் எவ்வளோ பண்ணி போய் பாருங்கள், அவ்வளோ பண்ணியாக இருக்கும். ரோடு செமையாக இருக்கும், அந்த லைனு அவ்வளோ அருமையாக இருக்கும். பச்சை பசங்க இருக்கும் ஏரியா, அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்தால் ரைட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் வீடுலாம் இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது, இன்னும் நம்ம சரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நானும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கிளைமேட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. கோயம்புத்தூர் இதுதான், கோயம்புத்தூர் சுருது. இந்த பாருங்கள், இப்போ ஆற்றுப்பாலம் வந்துவிட்டேன். இதுதான் இது ஆற்றுப்பாலம் சேருவோம் அந்த ஏரியா. இது ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும் அந்த லைன் ஃபுல்லாக. குளம் இது ஆக்சுவலி பெரிய, இது ஆறு மாதிரி இருக்கும், நல்லா பெரிய குளம் அது. இது ஆக்சுவலி வந்து இந்த ஆற்றுப்பாலம் சொன்னீங்கன்னா தெரியும், குக்கடம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த சைடு சூப்பராகும், வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இந்த சைடு நல்ல நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க, ஒரு கவர்மெண்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ரோடுலாம் முன்னாடி போடல, முன்னாடி இப்போல்லாம் ரோடு போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த சைடும் நல்லா பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டு ஒன்று சைடு இருக்கு, அந்த லைனில் நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது லைன், செம்மையாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எல்லாம் உட்காந்து மீன் பிடிப்பாங்க அந்த லைனில். பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், மீனும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் இந்த மீன் தூண்டி போட்டு நிறையா பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இந்த பார்த்தீங்களா, இதுதான் அது. இந்த பாருங்கள், நான் ஃபேமிலியோடு வந்ததுனால அப்படி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே. இந்த பையன்தான் அவர். இந்த பாருங்கள் சூப்பராக உட்காந்து பிடிக்கிறார் பாருங்கள் மீன். அந்த சைடு பிடிக்கிறாங்க, அந்த சைடு ஃபுல்லாக பிடிக்கிறாங்க. இந்த மலை கொடி, இப்போ இந்த செடி பாருங்களா, கொடிமடி பரவுது, அது அதுதான் கொஞ்சம் பரவி இருக்குது. அது அவர் க்ளீன் பண்ணிடுவாங்க முனிசிபாலிட்டி கார்பரேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது பிடபிள்யூவா பிஎன்டபிள்யூவா தெரில, பிடபிள்யூ தான் நினைக்கிறேன், அவங்க தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் கிட்ட பாருங்கள் மீன் பிடிக்கிறாங்க. இங்கே ரெண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க, தூண்டி வச்சு தான் பிடிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், வந்தால் நல்லா நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ஏரியா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா ஜில்லுன் இருக்கும் ஏரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லைனில் நல்லா அருமையாக இருக்கும், நல்லா கட்டியிருக்கிறாங்க இந்த சைடு, அந்த சைடு ஃபுல்லாக நல்லா ரோடு போட்டிருக்காங்க. முன்னாடியெல்லாம் ரோடு போடல, ஒரு மூணு வருஷம் முன்னாடி நல்லா இதாக தான் இருந்தது. இப்போ நல்லா ஒரு நாலு வருஷத்தில் நல்லா இது பண்ணிட்டாங்க, ஏரியாலாம் க்ளீன் பண்ணி ரோடெல்லாம் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஆற்றுப்பாலம் சொன்னால் தெரியும் நிறைய பேத்துக்கு. ஆற்றுப்பாலம்னா அந்த பாலம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். அந்த சைடு நீங்களும் வந்து நிற்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்குளம் பக்கத்தில் தான் இருக்கும் ஆற்றுப்பாலம். முக்குளத்துக்கு இங்கிட்ட இந்த ஒரு சிக்னல் இருக்குது, அந்த முன்னாடி தான் அது ஃபுல்லாக ஆற்றுப்பாலமாக இருக்கும். அந்த சைடு மீனும் பிடிப்பாங்க, எல்லோரும் மீன் பிடிச்சிட்டுருக்காரு பாருங்கள். அந்த அப்புறம் டூட்டி போகிறாருங்களா, ஆனால் உடனே கிடைக்காது, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கணும் போல. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மீன் ரெண்டு மீனும் கிடைக்கிது. இந்த ஒருத்தர் கிடச்சிச்சு மீன், அதை நாங்கள் பார்க்கலாம் பார்த்தா இழுத்துட்டார் உடனே. நல்லா பெரிய மீனாக கிடச்சிச்சு அவருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் துண்டி எது இருந்தால் வந்து உட்காந்து பிடிக்கலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது. ஆற்று போகலாம், அந்த சைடு பிடிக்கலாம், அந்த சைடு போகலாம். ஃபுல்லாக ஏரியாவே பெரிய ஏரியா அது ஆக்சுவலி. கோயம்புத்தூர் சரியான பெருசு உங்களுக்கு, நல்லா இருக்கும். இந்த பாருங்கள் நானும் பாருங்கள், தெரியுதுங்களா ஃபுல்லாக, நான் தான் உள்ளே வந்திருக்கேன், ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இந்த ஏரியா ஃபுல்லாக எடுத்திருக்கேன் பாருங்கள், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது ஏரியா, நல்லா பச்சை பிசைன்னு இருக்குது ஏரியா, ஃபுல் தண்ணியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.